வெல்கம் டு லட்சா சமையல் ஹாய் फ्रेंड्स நாம இன்னைக்கு கேரளா ஸ்டைல்ல ஒரு மீன் குழம்பு பார்க்க போறோம் அது வந்து நமக்கு மரவள்ளி கிழங்கு நம்ம கப்ப கிழங்குன்னு சொல்றோம்ல அதுக்கு வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும் நம்ம ரைஸ்க்கும் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம இத எப்படி பண்றோம்னு பார்க்கலாம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம் இங்க எண்ணெய் கூட கொஞ்சம் வேணாலும் ஊத்திக்கோங்க காஞ்சவனே நம்ம கடுகு சேர்த்து கடுகு பொங்கிச்சு இந்த அடுப்பு சிம் பண்ணிட்டு இது வந்து இந்த அளவுக்கு பட்டா போதும் 1/2 டீஸ்பூன் கூட கொஞ்சம் கம்மியா பட்டா போதும் வெந்தயம் உடனே பொரிஞ்சிரும் வெந்தயம் பொரிஞ்சிருந்தீங்க நான் ஒரு 2 இன்ச் அளவு இன்ச் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு ஆட் பண்ணிரலாம் ஒரு 4 பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிரலாம் நம்ம எல்லாம் ஒண்ணாவே ஆட் பண்ணிரலாம் இது ஒரு 10 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிரலாம் இந்த மூணு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க 2 ஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் இங்க காஷ்மீர் chili powder இருந்தா அத வேணாலும் சேர்த்துக்கோ 1 ஸ்பூன் धनिया தூள் நல்ல இந்த மாதிரி எண்ணெயில கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க வதக்கி நம்ம தண்ணி தேய்ச்சு நம்ம வந்து ரொம்ப தண்ணி வைக்க போறது இல்ல கொஞ்சமா தண்ணி ஊத்துனா போதும் நாம கொடம்புளி தான் போட போறோம் அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்தலாம் போதும் நமக்கு மீன் வந்து கொஞ்சம் கிரேவி வர அளவுக்கு இருந்தா போதும் இந்த ஸ்டேஜ்ல நாம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து मसाला मसाला नल्ला पोट। इप्पन हम मसाला मसाला नल्ला पोयर चे। इप्पन हम रंड पीसे। इंद पुली पोट गया। इंद वंद पड़ाम पुली इंद येल्ला डिपार्टमेंट स्टोर लें कड़को। देना नल्ला काली हुए चुके देना हम बंदे कटपनी उल्ल चेत गया। ना वर नामान पीसा दन कटपनी गया रंबा पोड़िया कटपने में डा। इप्पन हम आ ऐड பண்ணி இருந்தா அதுல ஒரு 200 கிராம் மீன் நல்ல ஃப்ரெஷா இருக்க மீன் பாத்து எடுத்துக்க நீங்க எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கோங்க انا கொஞ்சம் உள்ள லாம இருந்தா நல்லா இருக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம கொஞ்சம் சிம்ல போடுறோம் 5 10 நிமிஷம் சிம்ல போடுறோம் இப்ப இந்த சைடுல எல்லாம் எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு 10 நிமிஷம் ஆயிருச்சு நம்ம ஆஃப் பண்ணிரலாம் இது எல்லா டிஷ்க்குமே யூஸ் பண்ணலாம் ஆனா அந்த கிழங்குக்கு தான் ரொம்ப ஆப்டா இருக்கும் நம்ம நாளைக்கு கிழங்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்ப நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிச்சு செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் Thanks for watching